ஹலோ தர்மராஜ். ஆஹா, தர்மராஜ் அண்ணனே நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. இவர் தான் நம்ம ஷோக்கு தர்மம் பண்ணிட்டு போக போறாரு அண்ணே. வாங்க தம்பி, தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நல்லாவே இருக்கம்மா. ஓகே, சூப்பர்ண்ணா. அண்ணே, இப்ப பாத்தீங்கன்னா மதர் ரவுண்ட் வந்து கேள்விக்கு என்ன கேள்வி, நம்ம ஷோல போயிடலாமா? போயிடலாம்ப்பா. ஆனா இன்னொன்னுப்பா. ஓகேண்ணே. நான் சுமாரான படிப்பு தான் முயற்சி பண்றேன். ஆனா என்னன்னா இப்ப அடிப்பானே முக்கியம், சம்பாதிக்கிறதுக்கு உழைப்பு தானே முக்கியம். கரெக்ட்ப்பா, நீ சொல்றது கரெக்ட் தானே. அவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, பதிலுக்கு நீங்க கேள்வியே கேட்கணும். ஓகேவாண்ணா, ரெடியா? சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உன் பேர் என்னமா? வெயில் காலம் பிடிக்குமா, மழை காலம் பிடிக்குமா? தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன? டைம் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வேதா வந்து ஒரு பதில் சொல்லி இப்ப என்ன ரிசல்ட் அறிவிக்கலாம்? டிரா தி மேட்ச். டிரா தி மேட்ச். ஓகே, சூப்பர். இல்ல, நீ கேள்வி கேட்க ரொம்ப தயங்கி நின்னாதான். பட் ஆனா கேட்டீங்க, அதான் இப்ப கேட்டீங்களே, மழை காலம் பிடிக்குமா வெயில் காலம் பிடிக்குமா அப்படின்னா என்ன காலம் பிடிக்கும் உங்களுக்கு? மழை காலம் பிடிக்குமா வெயில் காலம் பிடிக்குமான்னு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன காலம் பிடிக்கும்? அவர் என் பேரே ஃபர்ஸ்ட் கேட்டாரு, என் பேர் ஸ்வேதாங்க. எனக்கு வந்து எல்லா காலமும் பிடிக்கும்பா. எல்லா காலமும் பிடிக்குமா? ஓகே, சூப்பர். நான் ஒரு மொக்க ஜோக்கு போடலான்னு வந்தேன், சரி வேணாம், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, சூப்பர்ண்ணே. ஆ, கேட்கவானே, ஜம்மு காலம் பிடிக்குமாண்ணே? ஆ, ஜம்மு காலம். ஆமாண்ணே, அதுவும் காலம் தானே? சரி, ஓகே, ஜம்மு காலம் பிடிக்கும். சரி, ஓகே, ஓகேண்ணே. சேத்த டென்ஷன் அதிகம் ப்ளீஸ். பரவாயில்ல போல இருக்கு சார். மியா முரளியே பரவாயில்லையா? அவரை கூட்டு வந்தோம்னா அவ்வளோதான். சரி, ஓகே அண்ணே. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து டை ஆனதுனால உங்களுக்கு 500 ரூபாய், இவங்களுக்கு 500 ரூபாய்ண்ணே. ஓகேவா? அதிக நம்பர் ஆஃப் பதில்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகேண்ணா, இருங்க இருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லி கொடுக்குறேன், ரொமான்டிக் சாங்ஸ் தான் போடணும். மிமியா முரளி, சாத்திக்கடி போத்திக்கடி, அதெல்லாம் போட்டா லைவ்னு கூட பார்க்க மாட்டேன், வருவேன் அங்க. இப்ப என்ன பாங்க வருதுன்னு பாப்போம். போட்டுக்கங்க. முரளியோ நமக. முரளியோ நமகவா? ரொமான்டிக் பாட்டு தானே. ஓகே, டக்குன்னு ஏதாவது மாத்திருவாப்புல பாட்டேன். ஓகே, சூப்பர் அண்ணே, நீங்க ரெடி அண்ணே? ஸோ உங்களுக்கான கேள்வி, கோயிலுக்கு போனா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கோயிலுக்கு முதல் போனோம்னா செருப்பை கழுவி வெளியில கழுத்தி போட்டுட்டு செலுத்தி கழுத்தி போடணும். கழுவிட்டு போய் சொல்லணும். பயபக்தியா பெண்களை, குறிப்பா பெண்களை பார்க்க கூடாது. அது பிரகாரத்தை சுத்தி சுத்தி வரணும். நம்ம இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கணும். கடைசியில துண்ணூறு திருநீரை எடுக்கணும், பூசிக்கணும். அடுத்தது பூசாரிக்கு அந்த அர்ச்சகர்களுக்கு நம்மளால உயர்ந்த அந்த தட்சணையை போடணும். திரும்பி வெளியில, திரும்பி வெளியில வரும்போது பிச்சைக்காரர்கள், யாசைக்காரர்களுக்காக வந்திருக்கா, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது. ஆனா 7 பதில்கள் சொல்லிருக்கீங்க. ஓகே, சூப்பர்ண்ணே. பட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளவு ஃப்ளோவா சொல்றீங்களேண்ணே, என்ன எதுவும் கோயில் பக்கம் டெய்லியும் தெய்வ பக்தி அதிகமோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சதை அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். சரி, ஓகேண்ணே, இதே கேள்வி அவங்க கிட்ட கேட்போம். அவங்க எத்தனை பதில் சொல்றான்னு பாப்போம். ஓகே, என்ன மியா முரளியோட ரொமான்ஸா? கைட்டுங்க. அப்புறம் இன்னைக்கு பாட்டு போட்டாரு மியா முரளி. போடுவார் போடுவார் போடுவார். ஓஹோ, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் விழிகளிலா லவ் முரளி ஐட்டர். ஓகே, சூப்பர். ஆனா நீங்க வந்து 7 பதில்கள் சொல்லிருக்கீங்க. இதே கேள்விக்கு நம்ம ஸ்வேதா அவர்கள் எத்தனை கேள்வி, எத்தனை பதில்கள் சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகேவா? ஓகே, நீங்க கோயிலுக்கு போனா என்னென்னலாம் பண்ணுவீங்க? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபர்ஸ்ட் வந்து எத்னிக் வேர் போட்டுட்டு போவேன். அது இவங்க கேர்ள்ஸ் ரூம்ல இருந்து சொல்றாங்க பா. கூடாது. எத்னிக் வேர் போடுவீங்க? அப்போ வேர் போட்டு போவேன். விளக்கேத்துவேன். அங்க இருக்க பூனையோட விளையாடுவேன்.
பூனையா? பூனை நாயெல்லாம் இருக்கும்ல. சரி சரி, சில கோயில்ல இருக்கும். ஓகே. அப்புறம் விபூதி வாங்கி வச்சுப்ப, சாமி கும்பிடுவேன், அப்புறம் பிரசாதம் சாப்பிடுவேன். ஓகே. அப்புறம் இந்த ரெண்டு அப்புறம் அப்படி நின்னு கோபுரத்தை வேடிக்கை பார்ப்பேன். டைம் அவுட். கோபுரத்தை வேடிக்கை பார்க்க மாட்டீங்க, கோபுரத்தை பார்த்து இதுல ஒரு ஸ்னாப் எடிட்டி ஒரு நல்ல கேப்ஷன் போட்டு போஸ்ட் போட வேண்டியது. கோயில் உள்ள போட்டோ எடுக்க கூடாது கைஸ். ஓகே சூப்பர். சரி ஓகே. ஆறு பதில்கள் தான் சொல்லியிருக்காங்க, ஏழு சொல்லலை, ஏன்னா டைம் முடியும் போது தான் லாஸ்ட் ஆகும்னு சொன்னீங்க. ஓகேவா? பட் இதில் அதாவது கோயிலுக்குள்ளே போகணுன்னே என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன்னு கேட்டேன். அஞ்சாவதாக தான் சாமி கும்புற விஷயத்தையே சொல்லியிருக்கீங்க. பாக்கி நாள் என்னென்னா எத்தனை போடுறது, அப்புறம் வந்து இந்த இது பூனை கூட விளாட்றது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் சாமி கும்புறது கடைசியாக. நான் வந்து ஒரு ப்ராசஸ்ஸாக இப்போ கோபுரத்துக்குள்ளே என்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன சப்பலை வெளியே விட்டு போவேன் அதுதானே சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஆனால் அண்ணன் சொன்னாரே அதை. ஓகே சூப்பர். ஸோ இந்த ரவுண்டில் வெற்றி பெற்றது நம்மளுடைய அண்ணன் தான். அண்ணா நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. தர்மராஜன்னு எவ்வளவுப்பா? அண்ணா 2500 ஜெயிச்சிருக்கீங்கண்ணே. கலக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதாவது பாத்துக்கோங்க, இப்ப இவரு தான் ஃபர்ஸ்ட் 2500 ஜெயிச்சிருக்காரு. நம்ம சும்மா இல்ல, உண்மையிலேயே காசு குடுக்கறோம். நீங்க பாருங்க இவங்க, வாவ் சூப்பர் அப்படின்னு காசு போதுங்க. பரவாயில்ல அண்ணனுக்கு தானே. Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.